சாந்தி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் சுரேஷ். நான் தற்பொழுது ஜெர்மனியில் வசிக்கின்றேன். பூர்வீகம் இலங்கை, ஸ்ரீலங்காவை சேர்ந்த நான். 27 வருடங்களாக ஜெர்மனியில் வசிக்கின்றேன். நான் ஜெர்மனிக்கு வந்த காலப்பகுதியில் அங்கே நர்சிங் படித்து நர்சிங் வேலை செய்தேன். பிறகு எனது உடல்நிலை காரணமாக தற்பொழுது பிஸ்னஸ் செய்கின்றேன். எனது அனுபவங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்றேன். அதாவது சென்னை சாந்திதாமத்தில் இருந்து தற்போது உரையாடுகின்றேன். என்னுடைய அனுபவங்கள் எப்படி என்று சொன்னால், நான் சிறுவயதிலிருந்தே பக்தியில் நிறைய ஆர்வம் இருந்தது. அதன் பொருட்டு நான் பக்தியில் செயல்பட்டு கொண்டிருந்தேன். வெளிநாட்டு வாழ்க்கையில் பல இன்னல்கள், பல துன்பங்கள், அதன் மத்தியில் எனக்கு நிறைய அமைதி தேவைப்பட்டது. அந்த அமைதியை நான் தேடிய பொழுது ஒரு சகோதரியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த சகோதரியிடம் அவர்களின் கடைக்கு சாமான் வேண்ட போவதால் அந்த சகோதரியை பார்க்கும் போதெல்லாம் அவர் மிகவும் சந்தோஷமாகவும் நல்ல அன்பாகவும் பழகி கொண்டு வந்தார். அப்போதுதான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன், அக்கா எப்படி உங்களால் இவ்வளவு சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க முடிகின்றது? எந்த நாள் நான் பார்த்தாலும் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், எனக்கும் அந்த ரகசியத்தை கூற முடியுமான்னு கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக கூறுகின்றேன். அதாவது நான் தான் பிரம்மகுமாரி அமைப்பில் நிறைய ஆண்டுகள் செயல்படுவதாகவும், அவரின் பெயர் ஜெர்மனியில் இருக்கின்றார் பவித்ரா சகோதரி, அவர்கள் இன்று ஜெர்மனியின் பொறுப்பு தமிழ் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுகின்றார். அப்பொழுது அவர் என்னை எங்களுடைய பிரம்மகுமாரி சென்டருக்கு கூட்டி சென்றார். அந்த சென்டருக்கு நான் போகின்ற போது அங்கே எனக்கு ஒரு இனம் புரியாத உணர்வுகள் ஏற்பட்டது. அதாவது வெளியில் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அந்த சென்டரில் கால் வைத்து அந்த உள்ளுக்குள் போனவுடன் அந்த தூய்மை, அமைதி என்னை மிகவும் கவர்ந்தது. யாரோ ஒருவர் வந்து கட்டி பிடிப்பதை போல் உணர்வு ஏற்பட்டது. அங்கேயே இருந்து விடலாம் போல் இருந்தது. அப்படியே நான் அந்த நாளை அங்கே நன்றாக பயன்படுத்தி விட்டு மீண்டும் வந்து விட்டேன். மீண்டும் எனக்கு தொடங்கிவிட்டது எனது சாதாரண வாழ்வின் பிரச்சனைகள். அப்போ பிரம்மகுமாரி அமைப்பிலே நான் அந்த கல்வியை கேட்பதுண்டு, அதில் ஈடுபாடு காட்டவில்லை. தற்சமயம் 1.5 வருஷமாகத்தான் நான் மிகவும் ஈடுபாடோடு பிரம்மகுமாரி அந்த ஞானத்தை கேட்கின்றேன். அதோடு மெடிடேஷன் தியானத்தையும் செய்து வருகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டது. எங்களுடைய பெரிய தாதிமார் அவர்களை சந்திப்பதில், அதிலே சுரேஷ் தீதி அவர்களை நான் சந்தித்து அவருடன் காரில் ஒன்றாக பயணம் செய்து அவர்களிடமிருந்து திருஷ்டியை பெற்றுக்கொண்டேன். அவருடன் நான் சென்ற அந்த நாட்கள் வந்து எனக்கு மிகவும் அற்புதமான நாட்களாக இருந்தது. அவரின் மூலம்தான் எனக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், எங்கள் பிரம்மபாபா அவர்களின் வளர்ப்பு மகளாக அவர் இருந்தார். அவரின் அந்த பிரம்மபாபாவோடு ஒன்றாக வாழ்ந்தார். அப்போது அது எனக்கு இனம் பிரியாத ஒரு உணர்வினையும் தந்து மகிழ்ச்சியையும் தந்தது. அப்பொழுது 1.5 வருஷமாக ஞானம் கற்றாலும் 1 வருஷமாக எனக்கு ஞானத்தை வடிவாக விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் தற்சமயம் 6 மாதமாக ஞானம் கேட்டவுடனே புரிந்து விடுகின்றது. அதை பற்றிய விளக்கங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வாழ்வியலில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன தேவையென்று எதிர்பார்க்கின்றோமோ அவற்றைத்தான் இந்த கல்வியில், எங்களுடைய முரளி என்ற கல்வியில் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மனிதர் எப்படி வாழ
வேண்டும். அவர்களுடைய அவர்களிடம் இருக்கும் தீய குணங்களை விடுத்து நல்ல குணங்களால் அவரை நிரப்புகின்ற போது அந்த மனிதர் மேன்மையான மனிதராக கடவுளுக்கு சமனானவர் ஆகலாம் என்பதை மிக அற்புதமாக சொல்லி தருகின்றார்கள். அத்தோடு எனக்கு நிறைய என்னுடைய தந்தை சிவபாபா அவர்கள் சிவ தந்தை நிறைய வாய்ப்புகளை உடனடியாக ஏற்படுத்தி தருகின்றார். அதாவது இப்பொழுது நான் சும்மா இந்த சென்டரில் மேல் ஸ்டூடியோவை பார்க்கலாம் என்று வந்த பொழுது தந்தையின் செயல் என்னையே இங்கு அனுபவங்களை கூற வைத்திருக்கின்றது. அந்த ரீதியிலே நான் உண்மையிலே பெருமைப்படுகின்றேன். நானும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய இப்போ ஒரு 5-6 நாட்களாக நான் எதை செய்தாலும் என் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு அவரே செய்கின்றார், நான் கருவியாக இருக்கின்றேன் என்று சொல்லி செயல்படுவதால் எந்த ஒரு விடயத்திலும் எந்த கஷ்டமும் ஏற்படுவதில்லை. அவரே முன்னின்று அதை நிறைவாக செய்து விடுவார். எங்கு சென்றாலும் ஏர்போர்ட் சென்றா என்ன, ஒரு ஆட்டோவில் சென்றா என்ன, எல்லோரும் இனிமையாக இருப்பார்கள். ஏனென்றால் நம்மிடம் இருந்து போவதுதான் நமக்கு திரும்பி வரும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்போம் என்றால் அவர்களும் எங்களை ஆசீர்வதிப்பார்கள். அத்தோடு நாம் அவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களும் எங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மகிழ்ச்சி என்பது வெளியில் தேட முடியாது, எங்களிடமே அந்த மகிழ்ச்சி நிறைவாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை நாம் எங்களிடமிருந்தே பெற வேண்டும் என்று இங்கு கூறிக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த கல்வியின் அறிமுகத்தை பெற்று இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். இது வந்து எங்களுடைய பணம் எந்த விதத்திலும் பணம் என்பது கிடையாது. எல்லோருக்கும் இலவசமாக செய்யும் சேவையாக பிரம்மகுமாரிகள் செய்து வருகின்றார்கள். இன்று உலக அளவில் பல நாடுகளில் பல லட்சம் பேர் இந்த அமைப்பில் சேர்ந்துள்ளார்கள். இதில் எனக்கு பிடித்த விடயம் கட்டுப்பாடு. சகோதர சகோதரத்துவத்தை மிகவும் கண்ணியமாக கடைப்பிடிக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அந்த ஒழுங்குமுறையை பண்பாடோடு படிக்க முடியும் என்பதை இங்கு நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். நான் ஜெர்மனியில் நர்சிங் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலையில் எனக்கு நிறைய பிரச்சனைகள், வேலை செய்பவர்களுடன் பிரச்சனைகள், அமைதியின்மை, எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ், கோவப்படுவது போன்ற நிகழ்வுகள் என்னுள் உண்மையிலே இருந்தது. அதனால் நான் ஒரு இதய நோயாளியாகவும் இருக்கின்றேன். அப்படி போகின்ற போது எனக்கு இந்த எங்களுடைய மெடிடேட்ஸினால் பிரம்மகுமாரிகள் மெடிடேஷனை தெரிந்து கொண்டு அந்த கல்வியை கற்பதன் மூலம்தான் நான் என்ன மாற்றம் அடைய செய்யக்கூடியதாக இருந்தது, என்னுள் அமைதியை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை மற்ற எனது சக ஊழியர்களோடையும் சகோதரர்களோடையும் பயன்படுத்துகின்ற போது அதில் மாற்றங்கள் ஏற்படுவதை நான் அவதானித்தேன். என்னுடன் கோபங்களாக இருந்தவர்கள் கூட மிகவும் அன்பாக பழக தொடங்கினார்கள். அதாவது நான் என்னை மாற்றிக்கொண்டேன், கோபப்படுவதை கட்டுப்படுத்தி கொண்டேன், சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டேன், ஒவ்வொருவருடன் சேர்ந்து ஒத்துழைக்கும் செயல்பாடுகளை செயல்பட பழகி கொண்டேன். இப்படி எனது வேலை இடத்திலேயே மாற்றங்கள் ஏற்படுவதை நான் அவதானித்தேன். அதன் மூலம் நான் மிகவும் சந்தோஷப்பட்டு இந்த மெடிடேஷன் தான் எனக்கு உண்மையிலேயே நிறைவாக ஒத்துழைக்கிறது என்பதை அவதானித்தேன். மற்றது அவசரப்படுவது எனது குணம், அவசரம் எந்த எதுக்கெடுத்தாலும் அவசரம். அந்த அவசரத்தால் என்னால் அந்த விடயத்தை நிறைவாக செய்ய முடியாது. அது அப்படி இருந்த என்னை அமைதிப்படுத்தி எந்த விடயம் செய்வதானாலும் அதை நன்கு யோசித்து ஆறுதலாக செய்ய பழகிக்கொண்டேன். எனது இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பில் இருந்து பெற்ற அனுபவங்கள், பெற்றுக்கொண்டிருக்கின்ற அனுபவங்கள் கல்வி மூலம்தான் நான் இவ்வளவுக்கு மேன்மையாக வளர்ந்தேன். எனது வேலையை நான் இதைய நோய் காரணமாக மேற்கொண்டு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. ஏனென்னா அங்கே வேலையின் விதங்கள் வந்து கூட உங்களுக்கு தெரியும், பத்தியண்டை கவனிக்க வேணும், அவன் நாளேடுவளை எழுத வேணும். அப்படியான விடயங்களால் நான் அந்த வேலையை ராஜினாமா செய்துட்டு என்னுடைய தந்தையின் அதாவது என்னுடைய நம்பிக்கையின் விவகாரம் அந்த பிரம்மகுமாரி அமைப்பின் உதவியால் நான் ஒரு வியாபாரத்தை தொடங்கி இப்போ தற்சமயம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு நிறைய நேரம் கிடைக்கின்றது. அந்த நேரத்தை நான் இந்த அமைப்பின் பயன்படுத்தக்கூடியதற்கு அது எனக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் என்னை மிகவும்
அமைதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன். தியானத்தை நிறைவாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி இந்த அமைப்பின் மூலம் நான் எனது வேலை இடத்தில் கூட மிக நன்றாக மற்ற மனிதர்களுடன் அன்பை அன்பாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. இந்த பிரம்மகுமாரியல் அமைப்பு உண்மையிலேயே சொல்வதென்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் அமைதியின்மை இருக்கின்றது. அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வர முடியும். அதை நாங்கள் அதில் சென்று அனுபவம் செய்தால்தான் அதை பெற முடியும் என்பதை இங்கே உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். இந்த விடயத்தை நான் அனைவருக்கும் இங்கே கூற விரும்புகின்றேன். இதனால் உங்களுக்கு நல்ல அரிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பதை நான் மனசார கூறுகின்றேன். எங்களில் மாற்றத்தை கொன்று வந்தால்தான் உலக மாற்றம் ஏற்படும் என்றும் சமுதாய மாற்றம் ஏற்படும் என்றும் நான் மாறுவதால் மற்றவர்களும் மாறுவார்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பிரம்மகுமாரிகள் அமைப்புக்கும் இங்கு சேவை செய்யும் சகோதரர்களுக்கும் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த எனது தந்தை சிவபாபாவுக்கு நன்றி கூறி என்னோடு ஒன்றாக பயணித்த ஜெர்மன் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கூறுகின்றேன். அவர்களின் ஒத்துழைப்பு தான் நான் இன்று இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தையின் ஆசீர்வாதங்கள் எப்பவும் எனக்கு இருக்க வேண்டும். எந்த பிறவி எடுத்தாலும் நான் தந்தையை மறவாத வர வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஓம் சாந்தி. நன்றி.